எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போத்து முடி நம்ம 12th பசங்க ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருப்பா. தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் இருக்கிற கொஸ்டின் மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பஸ்ட்டிங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எது கேட்டாலும் நீங்கள் பக்காவே எழுதிலாம். ஒரு கொஸ்டினை கூட ஸ்கிப் பண்ணாமல் இதிலிருந்து தான் வருமா கேட்டால் இதில் இருந்தால் மோஸ்ட்டாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துட்டு எல்லா கொஸ்டினுமே மார்க் பண்ணுறேங்கப்பா. சப்போஸ் எதுக்காச்சும் ஆன்சர் அப்படி தெரியல அப்படின்னு நினச்சி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணுறேங்க. இதோடு இல்லாமல் நம்ம பசங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் படிக்கிறதுக்கு ஸ்டடிஸ் நோட்ஸ் ஏதாச்சும் வேணும்னு வச்சுன்னா கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது, போய்ட்டு உடனே ஜாயின் பண்ணுறேங்கப்பா. அப்போ தான் உங்களுக்கான எல்லா மெட்டீரியல்ஸ் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சரி வாங்க இப்போ வீடியோ கிளப் பண்ணலாம். ஸோ பசங்களா, இதில் இருக்கிற நீங்கள் குஸ்டின் ஃபுல்லாகவே முடிச்சிட்டா போதும், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அடிஷனலாக படிக்க தேவையில்ல. இதில் இருக்கிறது மட்டும் படித்தாலே போதும் நம்ம பசங்க கேட்பீங்க. இப்போ சொல்கிறேன், இதில் இருக்கிறத மட்டும் படித்தாலே போதும், நீங்கள் மேக்ஸிமம் எது கேட்டாலும் அட்டம் பண்ணுறீங்கப்பா, ஓகேங்களா. ஸோ இதோடு இல்லாமல் நம்ம பசங்க வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து தாங்க போகிறோம், ஏன்னா கம்பல்சரி மோஸ்ட்டாக இதுதான் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சார் அப்லோட் பண்ணிடுறப்பா. ஸோ அதெல்லாம் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கலாம். அப்படி நம்ம பசங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைனாக கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா விவி, அதாவது நான் கொடுத்த கொஸ்டின்லேயும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு சில நம்ம பசங்க கேட்பீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதை இந்த ஃபுல்லாக கொஸ்டின் படிக்க முடியலனாலும் கீழே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் போட்டுப்போம். அந்த கொஸ்டினாஸ் நீங்கள் படிச்சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்ன ப்ரோ இவ்வளோ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாதி பேர் கன்ஃபார்ம் கேட்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் விவி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்காங்க, ஓகேங்களாப்பா. ஸோ இதோடு இல்லாமல் அதே நபருக்கே தனியாக எக்ஸ்பர்ட் கொஸ்டின் இருக்குது, அதுவும் கேட்பீங்க. ஸோ பசங்களாம் அந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் படிக்க முடியாதவங்க இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக தான் எக்ஸ்பர்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன், ஓகேங்களா. ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா சென்டம் எத்துருவீங்க. நீங்கள் இந்த மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த வெரி வெரியும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்க் கம்மியாக தான் வரும். ஸோ அப்போ என்னதே குறை சொல்லக்கூடாதுப்பா, சரிங்களா. ஸோ அப்படியே பசங்களா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் உடனே ஷேர் பண்ணுறேங்கப்பா, ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ஸோ நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணுறதை விட உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் பாஸ் ஆகணும்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முக்கியமாக சென்ட் பண்ணி விடுங்க, சரிங்களா. எதுக்காக சொல்கிறேன்னா அவங்களால இது ஃபுல் கொஸ்டின் படிக்க முடியலாம், அந்த எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை படித்தாலே போதும் அவங்களுக்கு 1-2 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ தயவு செஞ்சு உங்களுக்கு இதில் ஆன்சருக்கு வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் முடிஞ்சாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே ஸ்டூடண்ட், சரி வாங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போயிடலாம் நம்ம டேட்டா. ஸோ லெசன் 1 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. 3 மார்க்ஸ் பாயுது. ஸோ என்ன ப்ரோ 3 மார்க்ஸில் இவ்வளோ கொடுத்து வச்சிருக்கீங்க, இது வந்து டாப்பர்ஸ் இவ்வளோ மொத்தமாக கொடுத்து வச்சிருக்கோம். ஸோ இதுலேயும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி படிப்பு கேட்பீங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்கோம், ஓகேங்களா, பார்த்துங்க. ஸோ அப்படி நம்ம செகண்ட் லெசன் வந்து பார்த்தலாம்ப்பா. செகண்ட் லெசன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கொடுத்துருக்கு, கொஞ்சம் 7 கொஸ்டின் கிட்ட இருக்கும். ஸோ அதை வந்து இந்த செகண்ட் லெசனில் கம்பல்சரி எல்லாருமே படிக்கணும், தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸை மட்டுமாச்சு ஃபுல்லாக படிச்சிருங்க, தயவு செஞ்சு இப்போ மறுபடியும் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெசன் நம்ம 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ லெசன் நம்ம 3 ஒரு சில கொஸ்டின் தான் கொடுத்து வச்சிருக்கேன், ஓகேங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டாலே போதும், பசங்களை மார்க்கு செம்மையாக தட்டி தூக்கலாம்ப்பா. ஸோ இதோடு இல்லாமல் நம்ம பசங்களை வந்து என்கிட்ட ஒரு சில வந்து கைடு கேட்டிருந்தீங்க ப்ரோ, எங்களுக்கு கைடு மட்டும் ஸ்பெஷல் கைடு இந்த கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்களே அந்த மாதிரி கைடு வச்சிருக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ 12th ஃபிசிக்ஸ் தேடி பார்த்த அளவுக்கு அந்த மாதிரி கைடு எதுவும் கிடைக்கல. ஒரு வேளை கிடைச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் யார் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணாமல் இருக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. அதோடு இல்லாமல் நம்ம பசங்க மெயினாக சொல்கிறதுனா ப்ரோ டெலிகிராம் லிங்க் வேலை செய்ய மாட்டேது அப்படி சொல்கிறீங்க. ஸோ பசங்களாக உங்களுக்காக என்ன சொல்கிறேன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ சர்ச் பாரில் நம்ம சேனல் நேம் 12th புள்ளிங்க அப்படின்னு போட்டால் நம்ம சேனல் வந்துருமா போய் ஜாயின் பண்ணிங்க, ஓகேங்களா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ இதோடு இல்லாமல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஜாலியாக இருங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் சென்டம் எடுக்கிறதுக்கு நான் கேரண்டிப்பா, சரிங்களாப்பா. சரி வாங்கப்பா நம்ம கொஸ்டின் பேப்பருக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6th லெசனில் பார்த்தலாம் நம்ம. ஸோ 6th லெசன் வந்து பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் இருக்குது, அந்த 6லையும் படிக்க முடியாதவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிட்டு 1st, 2nd, 3rd, 7th இதை மட்டும் படிங்க, மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் லெசன் நம்ம 7 எப்படி ப்ரோ படிக்கிறது அப்படின்னு கன்ஃபார்ம் கேட்பீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து ஆகணும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதே லெசன் நம்பர் 8 முனையே கொஸ்டின் எடுத்திருக்கேன், 2 மார்க் 3 மார்க்குக்கு. ஸோ அதனால் இதுவும் சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான், எல்லாமே ஈஸியாக இருக்கிற கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் தயவு செஞ்சு படிச்சிருங்க, ஓகேங்களாப்பா. ஸோ எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு வந்து கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள், இதில் இருந்துச்சு வந்துச்சா இல்லையா எப்படி எழுதிருக்கீங்க என்னென்ன, ஓகேங்களாப்பா. ஸோ இதோட எல்லாம் நாளைக்கு செம்மையாக எழுதிங்க எக்ஸாம்ஸ்க்கு, வேறு ஏதாச்சும் மெட்டீரியல்ஸ் வேணாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம போடுறோம். ஸோ லெசன் நம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும், இம்பார்ட்டன்ட் லெசன் 9th லெசன்லையும். லெசன் நம்பர் 10லையும் என்ன ப்ரோ நீங்கள் எல்லாமே ஃபுல்லாக படி போட்டிருக்கேன் அப்படின்னு கன்ஃபார்ம் கேட்பீங்க பசங்க தெரியும். பசங்களை உங்கள் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கும்,
அதுலேருந்து ஒவ்வொரு சாப்டர்லேருந்து அஞ்சஞ்சு கொஸ்டின் தான் நான் கேட்டிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த அஞ்சு கொஸ்டின் கூட நீங்கள் படிக்காமல் விட்டீங்கன்னா அப்போ வந்து உங்கள் மார்க் கேள்விக்குறி ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிச்சிருங்க, அதுதான் நான் சொல்லுகிறேன். ஸோ இப்போது எல்லாருக்கும் பிடிச்ச சப்ஜெக்ட்குள்ளே போயிடலாம், டூ மார்க்ஸ்குள்ளே போயிடலாம். அப்போ இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் டூ மார்க்ஸ் தான் பார்ப்போம் சரிங்களாப்பா. சரி வாங்க ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட் லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் தான் கொடுத்துருக்கேன். அந்த ஆறு ஏழு கொஸ்டின்லையும் வெரி வெரி இம்பார்ட்டன் சொல்லிட்டு நாலே கொஸ்டின் ஷார்ட்லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூலும்ஸ்ல செகண்ட் ஒன் ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த தேர்ட் ஒன் டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, சிக்ஸ்த்து ஒன் டிஃபைன் கெபாசிட்டன்சி, அப்புறம் லாஸ்ட் செவன்த் ஒன் வந்து கொரோனா டிஸ்சார்ஜ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், நாலு கொஸ்டின் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் லெசன் நம்பர் டூலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொடுத்து வச்சிருக்கேன், ஒரு ஆறு ஏழு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஒரு மூணு நாலு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி படிக்கணும் போட்டிருக்கேன். ஸோ தயவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஸ்டினுமே படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த வாட் இஸ் ஃபீட்பேக் கேப்டன்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா. ஒன்று ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுறாதீங்க செகண்ட் லெசனை பொறுத்த வரைக்கும். ஸோ லெசன் நம்ம த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கொஸ்டின்ஸ் படிச்சு ஆகணும் ஓகேங்களா. சார் தயவு செஞ்சு இந்த ஸ்டேட் பயோசாவத்தோட நம்ம எப்போ வேணால் கேட்பானுங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ லெசன் நம்பர் ஃபோர், வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரோமேக்னடிக் இண்டக்ஷன், அதுவும் படிக்கணும். அப்புறம் இந்த ஃபிளமிங்ஸ் ரைட் அண்ட் ரூல் லெஃப்ட், அதை தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க, கன்ஃபார்ம் கேட்பானுங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன் சொல்லிட்டு எல்லா கொஸ்டினும் படிக்க போட்டிருக்கேன், ஒன் டூ ஆர் ஃபுல்லாக முடிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு லெசன் நம்பர் ஃபைவ் ஓகேங்களா. ஸோ இதுவும் ஓரளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கொஸ்டின்ஸ் இதில் வந்து ஈஸியாக தான் கேட்டிருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியாது. இதில் எல்லாமே படிக்கணும் கேட்டீங்கன்னா ஆமாம், இதுலேயும் ஒன் டு ஃபோர் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக முடிச்சாகணும் பசங்களா. ஸோ தயவு செஞ்சு எல்லாமே படிச்சுட்டே இருங்க. இதோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாலும் அவங்களும் ஷேர் பண்ணுறேங்க. அப்படியே நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கான அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் இன்னும் அப்லோட் பண்ணுறேன், அதோடு இல்லாமல் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து மெயினாக அப்லோட் பண்ணுறேன் ஸோ மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் நம்ம செவன் பார்த்துலாம்ப்பா. சார் சிக்ஸ்த்லேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று, தேர்ட் ஒன்று, ஃபிஃப்த் ஒன்று, சிக்ஸ்த் ஒன், சிக்ஸ்த் லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கப்புறம் லெசன் நம்ம செவன் பாயிண்ட், வாட் இஸ் வேவ் ஃப்ரண்ட், வாட் இஸ் விஜின்ஸ் பிரின்சிபல், வாட் ஆர் கோகரண்ட் சோர்சஸ், வாட் இஸ் டைஃப்ராக்ஷன், வாட் இஸ் ரேலே கிரிட்டேரியன், அப்புறம் ஸ்டேட் ப்ளூடூத் ப்ளூஸ்டர்ஸ்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் ஓகேங்களா, டூ ஃபைவ் சிக்ஸ் பார்த்து பார்த்து வச்சிங்கப்பா. அதுக்கப்புறம் லெசன் நம்பர் எயிட், டிஃபைன் ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் மெடல் கேட்பானுங்க. ஸோ இதில் வந்து நாலு கொஸ்டினாக கொடுத்து நாலுமே இம்பார்ட்டன்ட் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்து வச்சுருங்க. லெசன் நம்பர் நைன்த்தில் வந்துட்டோம், இது வந்து போஸ் அட்டம் மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது இதுலேயே வந்து சில எக்ஸ்பெர்ட் கேப்பிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வாட் இஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் நியூக்ளியஸ் அது பார்த்து வச்சுங்க. அப்புறம் ரைட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ. ஸோ இந்த கொஸ்டின் படிக்க முடியாதுங்களா, இதாச்சும் பார்த்து வச்சுங்க சொல்கிறேன். பட் முக்கால்வாசி ஃபுல்லாக அமிச்சிங்கன்னா ஓகே தான். லெசன் நம்பர் டெனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், ஃபோர்த் ஒன், சிக்ஸ்த் ஒன் ஓகேங்களாப்பா. தயவு செஞ்சு இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்த்து வச்சு இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டாக லெவன்த்தில் பார்த்தீங்கன்னா கிவ் எனி டூ எக்ஸாம்ஸ் ஃபார் நானோ இன்டர்நேச்சர் ஓகேங்களா. ஸோ என்ன ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் எல்லோரும் நல்லா கவர் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஸோ தயவு செஞ்சு ஏதாவது தெரியலனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சார்பாக உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட்லேயே வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லை நம்ம டெலிகிராம் குரூப்பில் தான் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சருக்கியாக இருக்கட்டும், பிடிஎஃபாக இருக்கட்டும், எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பா. ஸோ அதனால் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம், மிஸ் பண்ணுறாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், கீழே நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு உடனே ஜாயின் பண்ணுறேங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த அப்டேட்டில் பார்க்கலாம், மிஸ் பண்ணுறாதீங்க.